இப்போ ரீசெண்டாக ஹீரோ சூப்பர் ஸ்ப்ளெண்டர் எக்ஸ்டெக் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் ட்ரம் வேரியன்ட் ஆன்ரோட் 98,000, டிஸ்க் வேரியன்ட் ஆன்ரோட் 1,02,000 ருபீஸ் வருது. அடுத்து இன்ஜின், இது 10.84 PS பவரும் 10.6 NM டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. கம்பேர் பண்ணால் பவர் ஃபிகர் சோண்டா சைன் SP அளவு இருக்கு. இதில் 5-speed கியர் பாக்ஸ் இருக்கு. டாப் ஸ்பீட் 110 KMPH வரைக்கும் போகுது. 70-80 KMPHல க்ரூஸ் பண்ணலாம். இதனால ஹைவேக்கு கூட செட் ஆகும். மைலேஜ் ஆவரேஜா 60+ KMPH கொடுக்குது. அதுக்கு மெயின் ரீசன் எக்ஸன்ஸ் டெக்னாலஜி தான். பிரஷர், இன்டேக் ஏர் டெம்பரேச்சர், இன்ஜின் ஆயில் டெம்பரேச்சர் சென்சார், கிராங்க் பொசிஷன் சென்சார், த்ராட்டில் பொசிஷன் சென்சார், i3S எல்லா சென்சாரும் சேர்ந்து ஃபியூயல் கன்சப்ஷன் பெர்ஃபார்மன்ஸை இன்னும் பெட்டர் ஆக்குது. அப்புறம் பேங்க் ஆங்கிள் சென்சார் இருக்கு. பைக் கீழே விழுந்தா ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் ஆஃப் ஆகிரும். இதில் OBD 2.0 அப்டேட் பண்ணியிருக்காங்க. எமிஷன் அதிகமாக இருந்தால் மால் ஃபங்க்ஷன் லைட் இண்டிகேட் பண்ணும். இந்த இன்ஜின் E20 ஃபியூயல் சப்போர்ட் பண்ணும். இதனால பெட்ரோலோட 20% எத்தனால் ஆட் பண்ணி இப்ப எக்ஸ்டெக் வெர்ஷன்ல LED ஹெட்லைட் கொடுத்திருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமா இருக்க பைக்ல இதுவும் ஒண்ணு. இதனால லோடோட கூட ஸ்பீட் பிரேக்கர்ஸ்ல பயப்படாம ஓட்டலாம். மைல்ட் ஆஃப் ரோடுக்கு கூட செட் ஆகும். ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா USB சார்ஜிங் போர்ட், சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் ஃபீச்சர், ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி கால் SMS அலர்ட் டிஸ்பிளே ஆகும். ரியல் டைம் மைலேஜும் டிஸ்பிளே ஆகும். பிரேக்ஸ் ஃப்ரண்ட்ல பைப்ரே 240 mm டிஸ்க் கொடுத்திருக்காங்க. இதனால பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். சீட் ரொம்பவே ஒய்டா லென்த்தியா கொடுத்துருக்காங்க. 3 பேர் கூட கம்ஃபர்டபுளா போகலாம். ஃபைனலா இந்த பைக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.